ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி கிராஃப்டி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பொங்கல் வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இப்போது முரம்லாம் இருக்கு இல்லையா, முரம் வந்து நம்ம பேப்பர் வச்சு பூசுவோம். அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணலான்றதுக்காக எடுத்திருக்கேன். இப்போது இந்த முரமை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது பழைய மரம், இதை வந்து நான் வாட்டரில் ஊற வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இது பாருங்கள், இது ஃபுல்லாமே ஒரு டஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒரு பேஸ் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து அந்த முரமோட கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்பயுமே எல்லாருமே பொங்கல் அப்போது முரம் தான், முரத்துக்கு வந்து பேப்பர் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இது வந்து பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதை மாதிரி இப்போ ஃபுல்லாக இப்போ பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பெயிண்ட்டை வந்து நான் ஒரு பேஸ் கோட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நான் இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை ஆகட்டும், அப்படியே விட்டுடுங்க. இந்த ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ தொட்டு பாருங்கள், இப்போ ட்ரை ஆகிடுச்சு, கையில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டதுக்கப்புறமா இது போல் ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைன் வரையலாம். ரங்கோலி இல்லை மண்டலா ஆர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க. சாக் பீஸோ இல்லை வந்து கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியோ இது மாதிரி போட்டுக்கோங்க. நான் சாக் பீஸ் யூஸ் பண்ணி ஒரு ரங்கோலி மாதிரி ஒரு டிசைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் மண்டலா ஆர்ட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அது இதுக்கு முரமுக்கு அந்த கீழே இருக்க டெக்ஸ்சருக்கு பண்ணால் ரொம்ப நேரம் டைம் ஆகும் அப்படின்றதுக்காக நான் பெயிண்டே பண்ணலான்னு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சாக் பீஸில் ஒரு அவுட்லைன் போட்டிருக்கிறதுனால இப்போ இதை வந்து அக்ரலிக் ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி முரத்துக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கிறதுனால இப்போது பிளாக் கலர் கொடுத்தனா கொஞ்சம் அது டார்க்காக தான் இருக்கும், அந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியாதுன்றதுக்காக நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஒரு தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின் ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் அந்த மாதிரி எந்த ஒரு பேட்டர்ன் எடுத்திருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்து பாருங்கள். அது ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்கும். அந்த அவுட்லைன் தான் மோஸ்ட்லி ரொம்ப அட்ராக்டிவாவே இருக்கும். இது போல இது சுத்திலும் இருக்கிற எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக பண்ணி முடித்தோடனே அந்த சாக் பீஸோட அந்த லைன்ஸ்லாம் தெரியும் இல்லையா, அதுக்காக அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒய்ப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுதான் நான் வந்து சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதுக்கு நல்லாயிருக்குன்னு நினச்சேன் நான். இப்போது ஒரு வெட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு வெட் டிஷ்யூ இல்லை வெட் கிளாத்தோ எடுத்து இந்த முரமில் நம்ம சாக் பீஸில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஒய்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ண போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதையே அப்படியே கூட விட்டுடலாம், பட் இதை அப்படியே விடாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கலர் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே போல் இந்த முரமுக்கு வந்து நான் அவுட்லைன் இருக்கு இல்லையா, அவுட்லைன் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலர் அது ஃபுல்லாமே ப்ரௌனாக விட்டால் ரொம்ப டல் அடிக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஒயிட் கலரை வந்து அந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் ரோக்கு நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலரை ஒரு மார்ஜின் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது ஃபுல்லாமே வந்து ஒய்ப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ரொம்ப பிரைட்டாக தெரியுது இல்லையா அந்த ஒயிட் கலர் அவுட்லைன் மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி இன்னும் அட்ராக்டிவாக பண்ணலான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அவுட்லைன் நான் கொடுத்ததுனால அது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பிரைட்டாக எடுத்து கொடுக்குது பாருங்கள். இப்போது அதுக்கப்புறமா இப்போ வந்து இது இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கலர் பண்ண போகிறேன். நான் வந்து பிரைட் கலர்ஸ் தான் எடுத்துக்கிருக்கேன். எல்லோ, பிங்க், ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து டார்க் கலர்ஸ் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் எல்லாமே அக்ரலிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் தான் வந்து வாஷ் பண்ணால் போகாது. ஸோ அதுக்காக நான் அக்ரலிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் சர்க்கிளை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த சென்டர் சர்க்கிளில் ஃபில் பண்ணி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எப்பயுமே சென்டர்லேருந்து ஆரம்பித்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதில் வந்து அந்த டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அந்த முரத்தோட டெக்ஸ்சர் வந்து தெரியும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு டிராயிங் வந்துடும். நெக்ஸ்ட்
நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலரையும் நான் இதே போல் அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபார்மில் நீங்கள் அந்த டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஆர்ச் மாதிரி வந்துடும். இப்போ நான் அது போல தான் நீங்கள் ரொம்ப நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 0.1 brush இல்லை 2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கிறதுனால போடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் தேவைப்படுதோ அதே போல் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த எல்லோக்கு அப்புறம் அடுத்த சர்க்கிள் வந்து நான் ரெட் கொடுக்கலாம்னு நினச்சேன். ரெட் கொடுக்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனால ரெட் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இந்த பிங்க் கலர் லேயருக்கு அப்புறமா நான் ஸ்கை ப்ளூ எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர் அக்ரலிக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஹரிபரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்னில் போடும்போது கொஞ்சம் அந்த அவுட்லைன்லாம் வர மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்ட் வரும். ஸோ இது போல் நான் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் தேவைப்படுதோ அந்தந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வயலட் அதெல்லாம் எடுக்காதீங்க. வயலட்லாம் எடுத்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப டார்க்காக இருக்கிறது. ஆல்ரெடி ப்ரௌன் கலர் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால நம்மக்கு அது டார்க்காக தெரியும். ஸோ அதனால் நான் வந்து லைட் கலர்ஸாக எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் அந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிறதுக்கு, ஃப்ளார்னாவே மோஸ்ட்லி நம்ம பிங்க் கலர் நம்மளுக்கு மைண்டில் வந்து வரும் இல்லையா, அதுக்காக நான் அது கொடுத்துருக்கேன். ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக கொடுங்க, அப்போ தான் அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் ரொம்பவே லைட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியுது இல்லையா, ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வந்து க்ரீன் கலராக பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் க்ரீன் கலர் மாற்றிட்டேன். க்ரீன் கலர் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ்க்கும் நான் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்டன்லையும் பிங்க்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதே போல் நான் ரெண்டு கலராக மிக்ஸ் பண்ணி அந்த எல்லோக்கு அப்புறம் இருக்கிறது எல்லோ அண்ட் ரெட்டை வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ரெட்டை டைரெக்டாக கொடுக்காம மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் கோல்டன் கலரை யூஸ் பண்ணி அந்த டாட் டாட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்து கோல்டன் கலர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் அதுக்கு இப்போ எல்லோனா அதுக்கு பிரைட்டாக இருக்க கலரை நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிங்க் கலர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் டாட் டாட்டாக நான் வந்து ப்ரஷ் இருக்கு இல்லையா, ப்ரஷ் பின்னாடி இருக்கிற அந்த இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது போல் டாட்லாம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ரொம்ப எம்போஸ் ஆகி காட்டுது நம்மளோட ட்ராயிங்கை. நம்மளோட பெயிண்டிங் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து என்னென்ன டாட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு, எல்லா ஃப்ளார்ஸ்லையுமே ஒரு ஒரு கோல்டன் கலரில் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பிரைட்டாக ரொம்ப ஒரு ஒரு ரிச் லுக் மாதிரி அது கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மண்டலா டெக்னிக்லலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரோஸில் வச்சுருக்கோம்ல டாட் 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 டாட்டா அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு அசனிங் ஆர்டர்லையோ இல்லை டிசைனிங் ஆர்டர்லையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிள்ஸை வந்து பாயிண்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை இதோட விட்டுறாமல் நான் வந்து சிம்பிளாக இருக்குன்றதுக்காக ஸ்கை ப்ளூ கலரை நெக்ஸ்ட்டு ரோவில் கொடுத்துருக்கேன். அது கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது. ஸோ அதுக்காக அதையும் கொடுத்துட்டு அண்ட் அந்த கயிறு அந்த வருதுலையே அந்த கயிறு அந்த நாட் வர்றதுல மட்டும் நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ரொம்ப கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல்.